ഉപവീതിനമൂർധ്വൻരവന്തം സ്രജഗത്പുണ്യഫളം തൃദണ്ഡഹസ്തം ശരണാഗതസാപ്തവാഹമീഡേ ശിഖയാസേകരിണം പതിം യതീനാം അസ്മത് ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇപ്പോ ആത്മാ ഉത്പത്തി ആരുതാ ഇല്ലയാ, ആത്മാവുക്കു ഉത്പത്തി ഉണ്ടാ ഇല്ലയാന്ന് കേൾവി കേട്ടുണ്ട്. ഉത്പത്തി കിടയാതുന്നു സാധിച്ചാച്ചു. இப்ப அதன் பேர்ல ஆத்மாவுக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒத்துக்கிறோம், அதனுடைய சுரூபம் என்ன அப்படின்னு கேள்வி வருது. ஞானமே சுரூபமா அல்லது ஞான ஆசிரியமா இருக்குமா, அதாவது தர்மபூத ஞானம் அதுக்கு உண்டா? தர்மபூத ஞானம் உண்டு, ஆனால் வந்துட்டு வந்துட்டு போகும் அது, அப்படி சொல்றியா? அல்லது நிரந்தரமா அதுக்கு உண்டா? இத மாதிரி எல்லாம் இங்க விசாரம் பண்ண போற. இது வந்து ஞானமே சுரூபம், ஞானம் ஒண்டிதான் இருக்கு, வேற ஒண்ணு இல்லை. இது வந்து சாங்கியன், ஞானஸ்வரூபம் தான் ஆத்மா, அதுக்கு மேல ஞாத்திருத்தம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அது நிர்விகாரம், எதுவுமே அது செயல் கிடையாது இல்லையோ. அதனால வெறும் ஞானஸ்வரூபம் தான் ஆத்மா, ஞானமே ஆத்மா அப்படின்னுட்டு சாங்கியன் சொல்றான். பௌத்தன் சொல்றான், யோகாச்சார பௌத்தன், ஞானம்தான் ஆத்மாவே, ஞானஸ்வரூபம் உண்டிதான், வேற ஒண்ணும் கிடையாதுன்றான். அத்வைதிகளும் அத மாதிரி சொல்ற. அவன் அத்வைதிகள் வந்து சொல்றதுன்றது, இந்த மோக்ஷம் கிடைக்கிற பர்யந்தம் ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது ஞானஸ்வரூபந்தான், அதுக்கு ஞாத்திருத்தம் எல்லாம் கிடையாது அப்படின்னுட்டு அத்வைதிகள் எல்லாம் சொல்ற. ஆனால் வைசேஷிகன் என்ன சொல்றான்னாக்கா, ஞானம் சுரூபம் இருந்துட்டு இருக்குது அதுன்னு போட்டோம், ஆனால் ஞானத்தை உடையவன் ஆத்மான்னு தான் சொல்லணும். ஞானத்தை உடையவன் அதாவது ஞாத்திருத்தம் உண்டுன்னு தான் சொல்லணும். லோகத்துல இருக்கோ இல்லையோ, நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன், கடமகம் ஜானாமி, படமகம் சம்வேத்மி, இப்படின்லாம் பிரயோகம் இருக்கு. நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன், நான் படத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த ஞானம்ன்றது தர்மபூத ஞானமாகவும் இருக்குது. ஆனால் ஒண்ணு அவ சொல்றாரு, ஞானம் இருக்குன்றது உண்மை, அந்த ஞானம் நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னாக்க, இப்ப நாம தூங்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல பக்கத்துல யாரோ வந்து படுத்துக்கிறா தெரியல, அந்த மாதிரி திடீர்னுட்டு லைட் அணைஞ்சுடுறது தெரியல, லைட் போடுறா தெரியல, பஸ் யாராவது வருது, ஏதோ போறது ஏதோ போறது எதுவும் தெரியல. ஏன் அப்ப தெரியலையே? ஞானம் இருந்ததுன்னா எப்பொழுதும் தெரியணுமா வேண்டாமா? இந்த வஸ்து இங்க இருக்கு, இந்த வஸ்து இங்க இல்ல, இவா வரா இவா போறான்னு தெரியணுமா வேண்டாமா? அதனால ஆகந்துக சைதன்யம் அப்படின்னுட்டு அவ சொல்ற, வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா தூங்குறோம், தூங்கிச்சு நம்ம எழுந்தணும்னு சொல்லுங்கோ, தூங்கினா என்ன கட்ட மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம். எழுந்தவொன்னு நம்ம என்ன சொல்றோம், என்ன கூட நான் தெரிஞ்சுக்கல, மாமப்பியகம்னா ஞாதவான், என்ன கூட நான் தெரிஞ்சுக்கல, என்னையும் நான் தெரிஞ்சுக்காம தான் நான் தூங்குறேன். அப்படியானாக என்னையே அறிந்து கொள்ளாதவன், அதான் நான் என்னையே அறிஞ்சுக்கல. அப்போ என்னையே அறிந்து கொள்ளவில்லைன்னாக்க வேற வஸ்து எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எதுவும் இல்லை, எனக்கு யார் வந்தா யார் போனா என்ன சாப்பிட்டா என்ன பண்ணினா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நன்னா தூங்கிடுறேன். அதே மாதிரி மூர்ச்சை, மயக்கம் அடையிறான் ஒருத்தன், மயக்கம் அடைச்ச கூட இத மாதிரி தெரியறது, ஒண்ணுமே தெரியல. எழுந்தவன் நான் எங்க இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, ஒண்ணும் தெரியல. அதன் பிறகு எதுவுமே தெரியறது, நமக்கு அனுபவம் உண்டு. எனக்கு ஆபரேஷன் பண்ணா எனக்கு அந்த இது போடுவாளே, மயக்க மருந்து போட்டா, மயக்க ஊசி, ரெண்டு நாள் கழிச்சு எழுந்துருக்கேன், 24 மணி நேரம் கண்ணை முழிக்கலன்னு சொன்னா அப்புறம் கண்ணை முழிச்சிருக்கேன். நிஜமா பகலா ராத்திரியா ஒண்ணுமே தெரியாது, எதுவும் தெரியல, என்ன நடக்கிறது தெரியல, எனக்கு என்ன பண்ணா ஒண்ணுமே தெரியாது. அதனால இது வந்து மயக்கத்திலயும் அப்படிதான் இருக்கு, தானா மயக்கம் அடைஞ்சாலும் சரி, இது மாதிரி அந்த அனஸ்தீஷியா போட்டு இதான் மயக்க மருந்து போட்டு இது பண்ணாலும் சரி, நமக்கு தெரியறது இல்லை. அதனால அந்த சமயத்திலையும்
எதுவுமே விஷய ஞானம் இல்லையே. அதனால ஞாத்திருத்தம்ன்றது எப்பொழுதும் இருக்கு அப்படின்னு சித்தாந்தம் சொல்ல போறோம். அதை அவ ஒத்துக்கல, நையாயிக்கன்னு ஒத்துக்க மாட்டோம். போகும் ஞானம்ன்றது எப்பொழுதும் ஞானம் இருக்குன்றது கிடையாது. அப்படின்னு வைசேஷிகனுடைய அபிப்பிராயம். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று ஸ்ருதிய காமிக்க நாஸ்தி ஒண்ணும் சம்யா நாஸ்தி ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்றான். அப்படி சொல்றதுனால ஸ்ருதியே இதுல மோக்ஷ காலத்துல ஞானம் இல்லைன்னு சொல்லி எடுத்தோ, ஆகையினால அவன் என்ன சொல்றான்னா பாஷாண கல்பம் தான் மோக்ஷன்ற. இப்போ நமக்கு லௌகிகமா இருக்கும் இந்த சம்சார திசையில, அப்போ ஞானம் வர்றது போறது ஏதோ இருக்கு, ஆனால் முக்தி திசையில நமக்கு ஞானமே கிடையாது. பாஷாண கல்பம், ஒரு கல் எப்படி இருக்கும், ஜடமான ஒரு கல், பாறாங்கல் இருக்கு, அந்த பாறாங்கல்லுக்கு என்ன தெரியுது, அது அப்படியே வச்சிருந்தாலும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது. அதை ஒரு சிற்பமா செதுக்கிறோம், சிற்பமா செதுக்கினாலும் ஒண்ணும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கு லோகத்துல, அதை பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த இதுவே கிடையாது, வெறும் பாஷாண கல்பந்தான். பாஷாண கல்பந்தான் மோக்ஷன்றதுன்னு அவ சொல்ற. இப்போ இந்த சாங்கியன் சொல்றதையும் கண்டனம் பண்ணணும், அதனாலேயே பௌத்தனையும் அத்வைதியும் கண்டனம் பண்ணிதா ஆயிடும். பௌத்தன் அத்வைதி அவளை கண்டனம் பண்ணதா ஆயிடும், சாங்கியனை கண்டனம் பண்ணிட்டாக்கா. அதுக்கப்புறம் இந்த வைசேஷனையும் கண்டனம் பண்ணணும். அது வைசேஷனையும் கண்டனம் பண்ணணும். அந்த மாதிரி கண்டனம் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம சித்தாந்தம் சித்திச்சிடும். கூடவே இன்னொரு விசாரமும் இதுல பண்ற, என்ன விசாரம் பண்ற அப்படின்னாக்கா, இந்த ஆத்மா விபுவா அல்லது அணுவா அப்படின்லாம் கேள்வி வருது. அது கடைசியில எல்லாம் வரப்போறது இந்த இந்த பதினாலு சூத்திரம் இந்த அதிகரணத்துல. இதுல நிறைய இடத்துல சொல்ல போற. ஆக இத மாதிரி ஆத்மாவினுடைய சுரூபம் சைதன்யம் உண்டிதான், ஞானம் மட்டும்தான் சுரூபம்னு சொல்றியா, ஞானமும் இருக்கு ஞாத்திருத்தமும் இருக்கு அப்படின்னு சொல்ல போறியா. அதே மாதிரி விபுவா அல்லது அணுவா, அந்த ஞாத்திருத்தம் ஆகுந்தக சைதன்யமா அல்லது நிரந்தரமா எப்பொழுதும் இருக்கிறதா அப்படின்லாம் இங்க கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்லணும். இப்போ சாங்கியன் ஏற்கனவே சொன்னோம், ஞானம் ஒண்டிதான் சுரூபம், ஞாத்திருத்தம்ன்றதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு செயலும் அவனுக்கு கிடையாது. எதுவுமே செயல் இல்லாத ஒருத்தனுக்கு இது எதுக்கு, ஞாத்திருத்தம்ன்றது எதுக்கு, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஞான சுரூபம் உண்டிதான் அப்படின்னு அவளுடைய பட்சம். இப்போ வைசேஷிக பட்சத்தையும் பார்த்துட்டோம், பௌத்த பட்சம், தேவினி அத்வைதி பட்சம்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. மொத்தத்துல ஞானம் மட்டும்தான் இருக்கு அப்படின்றது அவ ரெண்டு மூணு பேருடைய பட்சம். வைசேஷிகனோ ஞானம் இருக்கு, அந்த ஞானம் தர்மபூத ஞானமாக இருக்குது, ஞானத்துக்கு ஆசிரியமாக ஆத்மாவிடத்துல ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கிற இடம் ஆத்மா, ஞானாதிகரணம் ஆத்மா அப்படின்னு அவ சொல்ற. அதனால அந்த மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதற்கு சமாதானம் சொல்லணும். அது சூத்திரம், பதினாலு சூத்திரங்கள்ல முதல் சூத்திரமே ஞோத ஏவ அப்படின்னு சொல்லிட்டார். ஞஹ அதஹ ஏவ அப்படின்னு மூணு பதங்கள். அதஹ ஸ்ருதேஹே ஞஹ ஏவ, ஞாதாதான் இவன், நீ ஞாதா இல்லேன்னு அவன் சொன்னான். அத்வைதியோ சாங்கியனோ பௌத்தனோ ஞாதா இல்லை, வெறும் ஞானம்தான் சுரூபம்னு சொன்னோம். அதற்கு பதில் ஞோத ஏவ ஸ்ருதேஹே ஞஹ ஏவ, ஞாதாதான் அப்படின்னு இங்க அர்த்தம். அதனால ஞாத்ருத்வம் சர்வாத்மனா இந்த ஜீவனுக்கு இருக்கு. வைசேஷிகன் என்ன சொன்னா, இருக்கு ஆனால் அது ஆகந்துக சைதன்யம் தான் அப்படின்னு அவன் சொன்னான்.
அதையும் கண்டனம் பண்ணி ஆகணும். அது தப்பு. தூக்கத்துல அவன் சொல்றது என்ன, தூங்குற சமயத்துல ஞானம் நமக்கு வரதில்லை. நமக்கே தெரியும் நான் எங்க படுத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது. அடிஞ்சு போட்டு தூங்கிட்டோம்னாக்க நமக்கு ஒன்னும் தெரியவில்லை. இப்போ இந்த விஷயமும் இந்திரியங்களும் வேலை செய்யணும், இந்திரியங்களும் வேலை செய்யணும், ஒரு கடம் முதலான வஸ்துக்களும் இருக்கணும். அப்பதான் நமக்கு நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன், நான் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு ஞானம் வரும். இப்ப நான் தூங்குற சமயத்துல என்ன ஆயிடுறதுனாக்க இந்திரியங்கள் வேலை செய்யல, இந்திரியங்கள்லாம் ஓய்வெடுத்துக்கிறது, அதான் விசிராந்தி பண்ணிக்கிறது. கார்த்தால எழுந்ததுல இருந்து நம்ம எவ்வளவோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதனால அந்த இந்திரியங்கள்லாம் ஓய்வெடுத்துட்டு விசிராந்தி பண்ணிட்டு அது இப்ப வியாபாரங்கள்ல இருந்து உபரதமா எடுத்து, உபரதம்னாக்க வியாபாரங்கள் பண்ணாம தன்னை விடுவிச்சுடுது. அந்த சமயத்துல இந்திரியங்கள் வேலை செய்யல, இந்திரியங்கள் வேலை செய்யறதுனால செய்யாதனால கடாதி விஷயங்கள்லாம் வஸ்துக்கள்லாம் நமக்கு தெரியல. அப்படி தெரியாததுனால நாம என்ன பண்றோம்னாக்க இதோ இந்த நான் கடத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஞானம் வரல. அதனால சாமக்ரி இருந்தாதான் ஞானமே வேலை செய்யும், சாமக்ரி இருந்தாதான் வேலை செய்யும். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத இடத்த எப்படி பார்க்க முடியும்? ஒண்ணுமே இல்லாத இடத்துல நான் வந்து இதை பார்க்கணும், நீ எது ஒண்ணு தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணு வஸ்து இல்லையே, வஸ்து இல்லாததுனால அந்த இடத்துல எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம், பிரத்யட்சமா அனுபவிக்கிறோம் தூங்குற சமயத்துல. அதனால விஷயம்ன்றது இருந்தாதான், இந்திரியன்றது இருந்தாதான் நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அவைகள் இல்ல வேலை செய்யலன்னாக்க அப்ப எப்படி தெரியும்? ஆகையினால் நீ ஆகந்துக்கு சைதன்யம் இல்ல, எப்பொழுதும் ஞானம் இருக்கு. இப்ப இவன் நான் என்ன ஒரு வார்த்தை சொன்னான், மாம பியகம்ன ஜ்ஞாதவான் அப்படின்னு சொன்னான். என்ன கூட நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னா, என்ன கூட நான் தெரிஞ்சுக்கலன்னு சொல்லச்ச அத்வைதிகளை கண்டனம் பண்ணச்ச எம்பெருமானார் தான் இருக்கிறத. மாமபி அகம் நஜாதவன், அகம்னு அங்க இருக்கா இல்லையா, என்ன நான் தெரிஞ்சுக்கல, ஆனா அகம் அகம் அகம்னு இருந்துட்டே இருக்கு. அந்த அகம் அகம்ன்றது இந்த உடம்புல இந்த பிராணம், பிராணன் இருக்கிற பரியந்தம் அகம் அகம் அப்படிங்கிறது எப்பொழுதும் இது பண்ணிட்டே இருக்கு, அனுபவிச்சுட்டே இருக்கு, அகம் அகம்னு இருந்துட்டேதான் இருக்கு. ஆகையினால இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது இல்லை, இல்லைன்றதுக்கு காரணம் இதுதான், இல்லைங்கிறதுக்கு காரணம் இந்த விஷய சன்னிவேஷம் இல்லை. விஷயம் இருந்தாதான் குறிக்கும், விஷயமே இல்லாத இடத்துல ஒரு இது இன்னும் விஷயம் நீ தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா எப்படி? ஞானம் வேலை செய்யலைன்னாக்கா இந்திரியம் வேலை செய்யலன்னா ஞானம் வேலை செய்யாது. அதையும் பார்க்கிறோம், எனக்கு கண்ணு நான் மூடின்னு இருக்கேன், கண்ணை மூடின்னு இருக்கிற சமயத்துல வசலோ அப்புறம் போன கண்ணை முடிந்தோடனே பூலோகமே அசுமிச்சுட்டுதுன்னு வச்சுக்குமான்ட்டு நான் கண்ணை முடிந்து இருக்கேன். அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியலையே, எனக்கு ஒண்ணும் தெரியலன்றதுனால அந்த வஸ்து இல்லைன்னு அர்த்தமா, அல்லது வஸ்து ஞானம் இல்லைன்னு அர்த்தமா? எனக்கு தெரியாத சமயத்துல இன்னொருத்தவத்தம் பார்த்துட்டு இருக்கானா இல்லையா? கீதையில ரெண்டாவது அத்தியாயத்துல வரும், யானிஷா சர்வபூதானாம் சஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே அப்படின்னு வரும். அதாவது ஒத்த யோகி இருக்கான், அந்த யோகி வந்து எல்லாருக்கும் இருட்டான், இருட்டுன்னு என்ன அர்த்தம்? ஆத்ம ஜானம் இல்லாதவான்னு அர்த்தம், ஆத்ம சாட்சா்காரம் இல்லாம இருக்கார். அந்த சமயத்துல யோகி அவளுக்கு இருட்டா இருக்கு, அவன் பிரகாசமா இருக்கான். யோகி அவன் ஆத்ம சாட்சா்காரத்தை ஆச்சரியமா அனுபவிச்சுட்டு இருக்கான். அதே இந்த மீதி ஜீவராசிகள்லாம் விஷய சுகத்துல போறதுங்கோ, விஷய சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கச்ச இந்த யோகி இருக்கான் பாருங்க, அவனுக்கு அது ராத்திரி மாதிரியாம், அவனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாம பஷ்யதோம் சானிஷா பஷ்யதோமுனே அதுதான் ராத்திரி அவனுக்கு. ஏன்னா விஷய சுகம் தெரியாது, வேற எத்த பார்ப்பான், ஆத்ம சாட்சா்காரத்தான் பண்ணிட்டு இருப்பான் அவன். அதே மாதிரி இது இப்ப நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், நாம் பார்க்கலன்றதுனால அந்த வஸ்து இல்லைன்னு ஆயிடுவான். அதனால
எப்பொழுதுமே ஞாத்திருத்தம்ன்றது நிலைச்சு இருக்கு. ஞாத்திருத்தம் எப்போ நிலைச்சு இருக்கிறதுனால இந்த ஞாத்திருத்தையும் ஆகந்துக சைதன்யம்னு அவ சொன்னா பாருங்க அது தப்பு. சரி, இப்போ சாங்கியால் வெறும் ஞான மாத்திரம்னு சொன்னா, பௌத்தன் ஞான மாத்திரம்னு சொன்னா, அத்வைதியும் ஞான மாத்திரம் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லைன்னு அவ சொன்னாலே அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு ஒரே ஒரு சமாதானம் தான், அவளே ஒத்துன்றிருக்கா. இந்த சாங்கியம் சொல்றான், பிரகிருதியை காட்டிலும் நான் வேறானவன், பிரகிருதி வேற நான் வேற அப்படின்னு ஒருத்தனுக்கு ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவனுக்கு மோட்சம் வரும்னு அவன் சொல்லியிருக்கான். பிரகிருதி வேற நான் வேற அப்படின்னு ஞானம் வந்துருத்தனாலே போருமா அவனுக்கு. அப்போ அந்த ஞானம் எப்படி வரும்? வெறும் சைதன்யம் மாத்திர வப்புகு, சைதன்யம் மாத்திர சுரூபம் சொல்லிட்டேன்னாக்க எப்படி ஒன்னால அறிந்து கொள்ள முடியும்? அந்த ஞானமே அறிந்து கொள்கிறதுன்னா ஞாத்தான் தான் அர்த்தம். லோகத்துல பிரயோகமா இருக்கா இல்லையா? அந்த மகான் பெரிய ஞாத்தா அப்படின்னு சொல்றோம். பெரிய ஞாத்தா அப்படின்னாக்க ஞானம் அவ்வளவு தூரம் அவருக்கு இருக்கு, நிறைய அறிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது லௌகிக விவகாரம் வைதிக விவகாரம்லாம் இங்க கிடையாது. லோகத்துல அப்படிதான், வேதத்திலையும் அப்படிதான், வேதத்திலையும் அதேதான். அவன் தான் ஒத்துருக்கான். என்ன தத்துவ ஞானம் வந்துருந்தான்னா மோக்ஷம்னா அத்வைதி, ஆத்மீகத்துவ விஞ்ஞானாத்து மோக்ஷா அப்படின்னு அவன் சொல்றான். ஆத்மீகத்துவ விஞ்ஞானம் வந்துருந்தனாக்கா மோட்சம் வந்துடும் அத்வைதிகள் சொல்ற. சாங்கியன் பிரகிருதியை காட்டு நான் வேறுபட்டவனா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னாக்கா அது மோக்ஷம் அப்படின்னு அவன் சொல்ற. பின்னாடி அடுத்த அதிகாரத்துலாம் வரப்போறது. ஆகையினால இத மாதிரி சொல்றதுனால ஞானம் அறிந்து கொள்கிறது அப்படின்னு ஒரு ஞானம் வேணும் இல்லையோ, அந்த ஞானம் தான் இது. சரி, சில இடத்துல வந்து சில வாக்கியங்கள் இருக்கு. என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னாக்கா வந்து, யதா சைந்தவகணஹா அனந்தரோ பாஹ்யா கிருஷ்ணஹா ரசகணையேவ. அதாவது ஒரு உப்பு கட்டிக்கொள்ளியோ அது உள்ளுக்குள்ளேயோ வெளியிலேயோ அது ரசகணம்தான், ரசகணம்தான். அதாவது உப்பு கரிப்பு தான் இருக்கு, அதுல உப்பு கரிப்பு தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றது. அதே மாதிரி தோ இந்த ஆத்மா இருக்கானே இவனுக்கு விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவ அப்படின்னு வாக்கியம் சொல்றது. வெறும் ஞானஸ்வரூபமா தான் இருக்கான்னு அர்த்தம் வந்துடும் அதுக்கு. அததான் இவெல்லாம் உதாகரிக்கிறார். இத வந்து நாலாவது அத்தியாயத்திலையும் முக்தி ரசிகளை பத்தி விசாரிக்க போறாரு. அதுல வந்து அவுடலாமை மகரிஷின்றவர் அதை சொல்ற, விஞ்ஞான கணம் ஒண்டிதான் இருக்குது அப்படின்லாம் சொல்றாரு மோட்ச ரசையில. அதை வச்சுன்னு இங்கேயும் அப்படிதான், அதனால ஞாத்திருத்தோன்றது பிராந்தி கல்பிதம் அப்படின்னு தான் இவ சொல்ற. அதற்கு சமாதானம் சாதிக்கிச்ச எம்பெருமானார் சாதிக்கிற வாஸ்தவம் நீங்க சொல்றது. இது வந்து விஞ்ஞான கணம் தான் சொல்றேன், ஆனால் அந்த உப்பு கட்டி இருக்கே அது ரசகணமா இருக்கு. ரசகணமா இருந்து உப்பு கரிக்கிறது அப்படின்னு சொன்னா கூட அந்த உப்பு கட்டி எப்படி இருக்கு? கெட்டியா இருக்கு, சதுரமா இருக்கு, வெளுப்பா இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால? அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனந்தரோ ஆபாஷ்ய அப்படின்னா அதுக்கு அழகான உதாரணம் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு ஏற்கனவே ஞாபகிச்சிருப்பேன். ஒரு மாம்பழத்தை ஒருத்தன் சாப்பிடுறான், மாம்பழம் சாப்பிடுச்ச ஒட்டை புளிக்கிற மாதிரி இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய பழமும் திடீப்புன்னு அற்புதமான மாதுரியத்துல இருக்கும். அதனுடைய தோல் இருக்கு பாருங்க, தோல் எப்படி இருக்கும்? கசக்கும், தோலோ கசப்பு, பழமோ தித்திப்பு. அந்த கொட்டை இருக்கே அதை சுத்தி இருக்கிறது மாத்திரம் கொஞ்சம் பிடிக்கும், பல்லெல்லாம் கூசும், அதான் நம்ம திப்பிடுவோம். ஒரே பழத்துல இத்தனை ரசங்கள் இருக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்குமான்னா உப்பு கட்டியில அப்படி கிடையாது, முழுக்க முழுக்க ஞானீக சுரூபமா இருக்கும், ஞானீக சுரூபமா இருக்கும். அதாவது இந்த ஆத்மாவும் உப்பு எப்படி ரசகணமா இருக்குமோ கரிக்குமோ, முழுக்க முழுக்க எந்த பக்கத்தை தொட்டாலும் கரிக்கும் அது. அதனாலதான் அந்த உதாரணத்தை காமிச்சது அது. இப்போ திருப்பி இங்க வாங்கோ ஆத்மஸ்வரூபத்திலையும் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபமா தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஏகதேசத்துல கூட ஜடத்துவம் இல்லை, சொப்பிரகாசம் இல்லாம இல்லை, எல்லா இடத்துலையும் ஸ்வயம் பிரகாசமா இருக்குன்னு சொல்றதுக்கு வந்தது. அதனால ஞாத்ருத்வம் தான் முக்கியமானது. ஞாத்ருத்வம் இல்லைன்னாக்க எதையும் அறிந்து கொள்ள முடியாது. உபநிஷத்துலாம் சொல்றது ஏவம் வேத ஏவம் வேத வேத வேதன்னு சொல்றது அது விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத விஜ்ஞாய அறிந்து கொண்டு அப்படின்றது. ஞாத்ருத்வமே இல்லைன்னு எப்படி அறிய முடியும்? ஆகையினால ஞாத்ருத்வம்ன்றது முக்கியமானது. இந்த ஞாத்ருத்வம் இல்லாம எதுவுமே சித்திக்காது. இன்னொன்னு ஸ்ருதிகளே அத மாதிரி சொல்றது, நான் வா இது பண்றேன் ஜிக்ராணி. அங்க வாக்கியங்கள் ரொம்ப அழகான வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் எம்பெருமானார் உதாகரிக்கிறார். என்ன உதாகரிக்கிறார் அப்படின்னாக்க இங்க பாருங்க, அசயோ வேத இதம் ஜிக்ராணிதி. எவன் அறிந்து கொள்கிறானோ இதை நான் முகர்ந்து பார்க்கிறேன், நான் முகர்ந்து பார்க்கிறேன், வாசனையை முகர்ந்து பார்க்கிறேன் அப்படின்றான். இந்த மாதிரி முகர்ந்து பார்க்கிறேன்றது என்னது? வாசனையை அறிதல் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அதே மாதிரி மனசேதான் ராமான் பஷ்யன் ரமதே, பஷ்யன் ரமதே. மனசனாலேயே இந்த கல்யாண குணங்களை அங்க வேண்டிய நமக்கு என்னென்ன போகங்கள் இருக்குதோ முக்தி திசையில அதத்தனையும் பார்த்து ரமிக்கிறான், ரொம்ப ஆனந்தப்படுறான். இவன் ஆனந்தப்படுறான்னாக்கா என்ன அர்த்தம்? அதுவும் ஞாத்திரத்தை தான் சொல்றது அது. அதே மாதிரி சத்திய காமஹா சத்திய சங்கல்பா, ஏற்கனவே சொல்றோம், இச்சா கோபம் ஆசை வர்றது, கோபப்படுறது, பாஷம் பந்தம் காதல், அத மாதிரி இந்த மாதிரி வெறுப்பு வர்றது, இதெல்லாம் ஞானத்தினுடைய நிலைகள் தான். ஞானத்தினுடைய நிலைகள், எனக்கு கோப உணர்ச்சி வந்ததுன்னாக்கா பண்ணாமலான்னு கத்துறேன் நான், எனக்கு சாந்தமா நான் இருந்தேன்னாக்கா கைகோப்பின் இருக்க நான், இல்ல கையகுப்புறம் இல்லையோ வெறுமையாவது உட்கார்ந்துட்டு இருப்பேன். அதே நல்ல நகைச்சுவை உணர்ச்சி வந்துட்டுன்னு ஆனந்தமா சிரிக்கிறேன். ஆக இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வரணும்னாக்க அதெல்லாம் ஞானத்தினுடைய நிலைகள் தான். அது ஞானத்தினுடைய நிலைகள் தான். அத மாதிரி நப்பிரேத்த சந்நியாசி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, அதனால அங்க போனாக்கா அது இல்லை அப்படின்னு அவங்க சொன்னான். அதுக்கு பதில் சொல்றாரு எம்பெருமானார், அப்படி கிடையாது. நோபஜனம் ஸ்மரணிதம் ஷரீரம். அதாவது அங்க போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இப்ப நமக்கெல்லாம் எத்தனை உறவு இருக்கு, இந்த உறவெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறதே கிடையாது. அங்க இந்த சரீரத்தையோ இந்த சரீர சம்பந்தப்பட்ட உறவுகளையோ எதையும் நினைச்சுக்கிறது இல்ல. அததான் அங்க சொல்றது, அது அததான் சொல்றது. இந்த மாதிரி நமக்கு லௌகிக விஷயங்கள் சிந்தனையே அங்க வராது. அதுதான் நப்ரேத்த சந்நியாஸ்தி. இங்க இருக்கிற இதெல்லாம் நமக்கு அங்க வராது. அத சொல்றதுக்கோசரம் வந்தது இது. ஆகையினால நீங்க எந்த இதுல பார்த்தாலும் சரி, ஆத்மாவானது ஞாத்ருத்வத்தோட பூர்ணதா தான் இருக்குது. ஞானஸ்வரூபனிய ஒத்துட்டேன், நானும் ஒத்துட்டேன், ஞானஸ்வரூபம் இருக்கு. அதுதான் பிரத்யக்தம் அப்படின்னு சொல்றோம். சஸ்மை பாசமானத்தம் அகம் அகம்ன்றது எனக்கு ஒடிதான் தெரியும், நான் நான்றது. நீங்கள்லாம் என்ன பண்ணணும், என்ன நீங்க அனுமானிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். நான் உங்களுக்கு பிரகாசிக்க மாட்டேன், என் சுரூபம் உங்களுக்கு பிரகாசிக்காது, உங்க சுரூபம் எனக்கு பிரகாசிக்காது. அதனால அது எல்லாரும் ஒத்துண்டது. அத்வைதியம் ஒத்துக்கிறோம், சாங்கியம் ஒத்துக்கிறோம், நாமளும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஒத்துக்கிறோம், ஆத்மா ஸ்வயம் பிரகாசம்னுட்டு. ஆனா இந்த ஞாத்ருத்வத்தை தான் அவள்லாம் ஒத்துக்கல, ஞாத்ருத்வம் ஒத்துக்கல. அந்த தர்மபூத ஞானம்ன்றதும் நீ இருக்குது, தர்மபூத ஞானம் இருக்கிறதுனால ஞாத்ருத்வம் நமக்கு உண்டு அப்படின்றத இங்க சாதிக்கிறார் இவர். இப்போ முதல் சூத்திரத்தை சேவிக்கலாம். அது சேவிச்சாக்க அதனுடைய நன்னா ஆகும். எப்படி பூர்வபக்ஷம் பண்றார், எப்படி சித்தாந்தம் பண்றார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஞாதயேவ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. கிம் ஜீவஹ சைதன்யமாத்திர வபுஹு உத
ஜடஸ்வரூப ஏவ ஆகந்துக சைதன்ய குணஹ ஆக ஞாத்ருத்வைக ஸ்வரூப இது சம்சய. முதல் பட்சம் ஜீவக சைதன்ய மாத்திர வகுகு ஞானம் உண்டிதான் சுரூபம் அப்படின்னு முதல் பட்சம். இது சாங்கியன், இங்க பிரதானமான வாதி சாங்கியன் தான். அப்புறம் உத ஜடஸ்வரூப ஏவ, அவன் ஜடம்தான், ஜடமா தான் இருக்காம. ஆனால் ஆகந்துக சைதன்ய குணகா, ஞானம்ன்றது வந்துட்டு போயிட்டு இருக்கோம், ஞான குணக்கன் ஞானம்ன்றது வரும் அப்படின்னு குணமா ஞாத்திருத்தம் உண்டு, அது வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ரெண்டாவது பட்சம் வைசேஷிகன் சொல்றது. ஆக ஞாத்ருத்வைக சுரூபா, ஞாத்ருத்வம் தான் அவனுக்கு சுரூபம் அப்படின்னு சொல்றையான மூணு கல்பங்கள், மூணு பட்சங்கள். இது சம்சய. அத முதல் பட்சம் சைதன்ய மாத்திர உபரிதி பிரதம பக்ஷ, சைதன்ய மாத்திரம்தான் இருக்கு, ஞானம் உண்டிதான் இருக்கு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, உபனிஷத் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச உபனிஷத் தைத்திரிய உபனிஷத், விஜயானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே பிச்சே அப்படின்னு இருக்கு. விஜயானம் யஜ்யம் தனுதே, விஜயானம் ஞானம்தான், யஜ்யம் தனுதே வைதிகமான கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது. விஜயானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே பிச்சே அப்படின்னு, கர்மாணின்னு லௌகிக கர்மான்ட்டு உபனிஷத் பாஷ்யகார அர்த்தம் பண்றேன். அதனால வைதிக கர்மாவை இந்த ஞானம் தான் பண்றது, விஞ்ஞானம் தான் பண்றது, ஜீவன் பண்றான், அதனால ஜீவனுக்கு விஞ்ஞானம் தான் பேரு. விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே பிச்சே அப்படின்னு இருக்கு. அப்புறம் பிரகதாரண்ய உபநிடத்துல ய ஆத்மனி திஷ்டன்னு, எவன் ஆத்மாவுக்குள்ள இருக்கானோ அப்படின்னுட்டு ஆரம்பிச்சது. சமானஸ்தானத்துல இன்னொரு பிரகரணத்துல சொல்லச்சு, நூறு சாக்கையில அந்த ஆத்மனின்ற பதத்துக்கு பதில யோ விஞ்ஞானிய திஷ்டன்னு அப்படின்னு இருக்கு. முதல்ல ஆத்மாக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டுது, அந்த ஆத்மா யாருன்னா யா விஞ்ஞானிய திஷ்டன்னு அங்க இருக்கு. அப்ப விஞ்ஞானம்னாக்கா ஆத்மாவை சொல்றது, ஆத்மாவுக்கு சுரூபம் ஞானம்தான், சைதன்ய மாத்திர சுரூபன்றதுதான் சரி அப்படின்னுட்டு சாங்கியன் வந்து இதை காமிக்கிறோம். அதே மாதிரி விஷ்ணு புராணத்துல ஞானஸ்வரூபம் அத்தியந்த நிர்மலம் பரமார்த்ததாம் அர்த்த, அப்புறம் அது ஸ்லோகம் அர்த்தஸ்வரூபத்தனா பசியந்தி பிராந்தி தரிசனத்தா அப்படின்னு வரும். அது போகட்டும், ஞானஸ்வரூபம் தான் இங்க எல்லாமே இருக்கிறது, அத்தியந்த நிர்மலம் தோஷமற்றது, ஆனால் ஞானஸ்வரூபம் தான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால ஞானஸ்வரூபம் தான் ஆத்மான்னு சித்திக்கிறதுன்னுட்டு சாங்கியன் அத்வைதிகள் அவள்லாம் கேட்கறது இது இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி வித்யாசம். ஸ்ருதியும் சொல்றது ஸ்மிருதியும் சொல்றது. அதனால ஞானஸ்வரூபம் தான் ஆத்மா அப்படின்னு சித்திக்கிறதுன்னு முதல் பட்சம் சாங்கியன் அத்வைதிகள் அவள்லாம் சொல்றது. த்விதீயஸ்து, ரெண்டாவது பட்சம் என்ன சொன்னா வைசேஷிகன் சொல்றது, அதாவது ஜடம்தான் ஆத்மஸ்வரூபன்றதே, அதுல ஞானம் வந்துட்டு வந்துட்டு போகும், குணமா இருக்கும், சைதன்யங்கிற ஒரு குணம் அது, அதாவது நம்ம சொல்ற மாதிரி ஞாத்ருத்வம், அது நிரந்தரமா இருக்காது, ஆகந்துக்கமா இருக்கும், வந்துட்டு போயிட்டு இருக்கும் அப்படின்னுட்டு வைசேஷிகன் சொல்றோம். அத இங்க சொல்ற த்விதீயஸ்து சுஷுப்தி மூர்ச்சாதிஷு, சுஷுப்தி தசை மூர்ச்சா தசை அந்த மாதிரி மரண தசை அதையும் வச்சுக்கோங்க. சதோபி ஆத்மனஹ, ஆத்மா இருக்கு, ஆத்மா இருந்தா கூட சைதன்யம் அனுபலத்தே, ஞானமே இல்லையே, அப்போ நமக்கு தெரியலையே, எழுப்பி எழுப்பி பாக்குறான், எழுந்திருக்கவே முடியல தூங்குறவனே, மூச்சு அடைஞ்சு போயிட்டான், அவனை என்னென்ன பண்ணாலும் அவன் எழுந்திருக்கல, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல அவனுக்கு, அதனால அப்ப சைதன்யமே வரல, அனுபலத்தே சைதன்யத்தை நம்ம பாக்குறது இல்லையே. அதனால ஜாகிரதோபி இந்திரிய வியாபார அண்மைய வெதிரேக அணுவிதாயத்வா சைதன்யத்திய, முழிச்சுட்டு இருக்கான், முழிச்சுட்டு இருக்க கூட இந்திரிய வியாபாரம், இந்திரிய வியாபாரம் இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்கோ, அப்போ ஞானம் உண்டாகிறது, அயம் கடக கடமகம் பசியாமி கடமகம் ஜானாமி அப்படின்னா வருது, இந்திரிய வியாபாரம் இருந்ததுன்னு வரும், இந்திரிய வியாபாரம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்கோ, அப்ப ஞானம் உண்டாவதில்லை,
அதனால அவன் ஞானமே இல்லையே அவனுக்கு. அவன ஜாகிரதோபி இந்திரிய வியாபார அண்மைய விதிரேகம், இந்திரிய வியாபாரம் இருந்ததுன்னு அண்மையம், அப்போ ஞானம் நமக்கு தெரியறது. இந்திரிய வியாபாரம் இல்லைன்னா விதிரேகம், இல்லைன்னாக்க ஞானம் வருது இல்லை. அதனால இந்திரிய வியாபார அண்மைய விதிரேக அணுவிதாயத்தா சைதன்யஸ்ய, அதனாலதான் விதிக்கப்படுகிறது, ஞானமே தெரியறது. இந்திரிய வியாபாரம் இருந்தா ஞானம் தெரியறது, இந்திரிய வியாபாரம் இல்லைன்னு ஞானம் இல்லை. அது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், முழிச்சுட்டு இருக்கு சேவை. அதனால இங்க வந்து ஜீவனுக்கு ஆத்மாவுக்கு ஞானம்ன்றது நிரந்தரம் இல்லை. அதனாலதான் நப்ரேச்ச சம்யாஸ்தி இது முக்தஸ்ய சைதன்ய பிரதிரேதாச்ச, முக்தி திசையில சம்யாஸ்தி பிரேத்திய சம்யாஸ்தி, அங்க அடைஞ்சி அவனுக்கு பேர் இல்லை, ஞானம் இல்லை, பேர் இல்லைன்னு இல்லை ஞானம் இல்லைன்னு சொல்றார். சம்யா சம்யா ஞானம் இல்லை அப்படின்னு அங்க பிரதிரேதம் பண்றது. முக்தி திசையில பிரதிரேதம் பண்றதுனால என்ன எடுத்து, ஞானமே இல்லாம இருக்கிறது தான் சுரூபம், ஆனால் அப்பப்போ வந்துட்டு போறது ஞானம், ஆகந்துக்கு சைதன்யமே இருக்கு அப்படின்னுட்டு வைசேஷிகன் சொல்றான். சைதன்ய பிரதிரேதாச்ச பாஷான கல்பையேவ ஆகந்துக்க சைதன்ய குணக, பாஷான கல்பம் ஒரு கல் இருக்கு லோகத்துல பாரு, கல் எத்தனையோ இருக்குது, அந்த கல் என்ன பண்றது அதுக்கு ஞானம் இருக்கான்னா அத மாதிரி. ஆனா கல்லு கிட்ட ஞானம் வந்துட்டு தான் போகாது, ஆத்மா கிட்ட அப்பப்போ வந்துட்டு போகுது. அதனால ஆகந்துக்க சைதன்யம் தான் அது குணமா இருக்குதுன்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொன்னு அவ சொல்ற, இது விபு அப்படின்னு அவ சொல்ற, ஆத்மா விபு. ஆத்மா விபுன்னா என்ன அர்த்தம், எங்கேயும் பறந்திருக்கிறவன், வியாபிச்சு இருக்கிறவன் அர்த்தம், ஜீவனும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னுட்டு அர்த்தம். எங்கேயும் ஜீவன் வியாபிச்சு இருக்கான்னு சொன்னா உடனே நம்ம ஒரு கேள்வி கேட்போம். அப்போ நான் வந்து இப்ப ஊருக்கு போகணும், இப்ப திருப்பதியில இருக்கேன், தேசிகன் உற்சவம் சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் சர்வகதன் நான் விபுன்னு நினைச்சுக்கோங்க, நான் கஷ்டப்பட்டு நான் ட்ரெயினே ஏற வேண்டாம் பஸ்ஸே ஏற வேண்டாம், நான் தான் வியாபிச்சிருக்கேன், இங்க இருந்து நான் தேசிகனை நான் சேவிக்கணும், இங்க இருந்துட்டே உங்களை பார்த்து நான் பேசணும். ஆனா இல்லையே, அப்படி இல்லையே லோகத்துல வந்து அந்த மாதிரி இல்லையே, இங்க இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு பேசணும், ஆனா நம்ம அது மாதிரி பார்த்து பேசுறதுல எதுவும் நமக்கு தெரியறது இல்லை, நமக்கு தெரியறது இல்லை. அதனால விபுவா இருந்தா, விபுவா இருந்தா எல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, ஆனா தெரிஞ்சுக்கலையே, அதனால எல்லாமே அங்க இருந்த இடத்துல கிடைக்கணும் ஆனா கிடைக்கல. அதே மாதிரி இப்ப நான் இங்க இருக்கேன், நீங்க அங்கெங்கயோ இருக்கீங்கோ, உங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் நான் ஏன்னா எல்லா இடத்துலயும் நான் வியாபிச்சிருக்கேன், உங்க உடம்புலயும் நான் வியாபிச்சிருக்கேன், என் உடம்புலயும் நீங்க வியாபிச்சிருப்பீங்கோ, ஆக என்னுள்ளும் நீங்க வியாபிச்சு உள்ள இருக்கீங்கோ, உங்க உள்ளயும் நான் இருக்கணும். அப்ப உங்களுடைய எண்ணங்கள்லாம் எனக்கு தெரியணும், என்னுடைய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும், இப்படி இருக்கணுமா வேண்டாமா? ஆனா அது லோகத்துல இல்லையே, அது எப்படி அப்படின்னு கேட்டா, சர்வத்திர காரியோபலப்தேகே, எல்லா இடத்துலையும் காரியமானது அடையப்படுகிறது உண்மை, ஆனால் சர்வத்திர சன்னிதானம் எல்லா இடத்துலயும் இருந்தா கூட லோகத்துல ஒரு விஷயம் பார்க்கிறோம், சரீரம் எங்க போறதோ அங்கதான் காரியம்ன்றது சம்பவிக்கிறது, காரியம்ன்றது அப்பதான் சம்பவிக்கிறது லோகத்துல தான் பாக்குறோம். இது விபுதான், விபுவா இருந்தா கூட நான் இங்கே இருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போனாதான் எனக்கு காரியம் சாதிக்க முடியறது, இல்லைன்னா என்னால காரியத்தை சாதிக்கவே முடியாது, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால சரீரகமனையினைவ காரிய சம்பவே கதி கல்பனா யோகா, அப்படின்னா கதியை கல்பிக்க வேண்டாம் சரீரகமனருக்கு, அதனாலதான் அதனால கதியை கல்பிக்க வேண்டாம், அது வந்து இவன் அங்க போன இங்க போனோம்லாம் வேண்டியது இல்லை. அதனால சர்வகதஸ்ய சர்வகதஸ்யேதி விபுவா இருக்கான் அப்படின்னு அவ சொல்ற வைசேஷிகள். அதனால இப்ப என்ன எடுத்தோ, ஜீவன் அணு இல்லை, ஜீவன் பாஷாண கல்பமா இருக்கான், ஆனால் ஆகந்துக சைதன்யம் இருக்கு அப்படின்ட்டு இங்க சொல்றது அது. எம்பெரும சூத்திரகாரருக்கோ எம்பெருமானாருக்கோ முதல் கண்டனம் யாரு அப்படின்னா சாங்கியன் அத்வைதி பௌத்தன், இது ஒரு சேனல்ல போறது. இன்னொன்னு என்னன்னா இந்த வைசேடிக கண்டனம் அவனையும் கண்டிச்சாகணும்,
ஏன்னா ஞாத்திருத்தம் தான் நமக்கு பிரதானமான சித்தாந்த மாதிரி. அதை வந்து இல்லைன்னு நம்ம சொல்லிட்டான், ஆனா ஸ்ருதிகளும் அப்படி சொல்லி இருக்கு. ஆகையினால ரெண்டுத்தையும் கண்டிச்சாகணும். இப்போ இதான் இந்த பிரதான கல்பம், அதுலயே விபுத்துவம் கல்பிக்கப்படுறது, அவ சொல்றத கண்டிக்கப்படுறது. சித்தாந்தம் சாதிக்கிறார். அத யோவே வேதம் ஜிக்ரா நீதி, எவன் அறிந்து கொள்கிறானோ, ஜிக்ரா நீதி நான் முகர்ந்து பார்க்கிறேன் அப்படின்னு எவன் அறிந்து கொள்கிறானோ, சக ஆத்மா அப்படின்னு இருக்கு. அதனால யார், நான் வந்து அறிந்து கொள்கிறேன், அறிந்து கொள்கிறேன்னு சொல்றதுனாலேயே ஞாத்திருத்தம் இருந்தா தானே அறிந்து கொள்ள முடியும். வெறும் ஞானம் எப்படி அறிந்து கொள்ளும், அது வராதே. அந்த மாதிரி மனச ஏதான் காமான் பஷ்யன் ரமதே, மனசனாலேயே இதோ இந்த காமங்கள் எல்லாம் தனக்கு இஷ்டமானதெல்லாம் முக்தி திசையில எல்லாத்தையும் பார்க்கிறான் ரமதே, ரமிக்கிறான் ஆனந்தப்படுகிறான் அப்படின்னு அங்க இருக்குது. அதுவும் இந்த ஞாத்திருத்தத்தை தான் காமிக்கிறது. அது மாதிரி ந பஷ்யோ மிருத்யும் பஷ்யதி, பஷ்யா பார்த்தவன், உபநிடத்தினால ஞானத்தை அறிந்து கொண்டு உபாசித்தவன், அவன் ந மிருத்யும் பஷ்யதி, திருப்பி சம்சாரத்தை அவன் பார்க்கவே மாட்டான், அடைய மாட்டான்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணுவானாம், சர்வம் பஷ்ய பஷ்யதி, சர்வம் பஷ்ய பஷ்யதி, எல்லாத்தையும் உபாசகனானவன் எல்லாத்தையும் சாட்சாத்கரிக்க ஆரம்பிச்சிடுவான். எப்படி தெரியுமா, அங்க சொல்றது திரஷ்ட ஸ்ரோத கிராத ரசகித மந்தா இப்படி எல்லாம் வரிசையா சொல்லணும் போறது. திரஷ்டா நேர பார்க்கிறான், ஸ்ரோதா காதால கேட்கிறான், கிராதா முகர்ந்து பார்க்கிறான், ரசயிதா இந்த நாக்குனால ருசியை அனுபவிக்கிறான், ரசத்தை அனுபவிக்கிறான். எப்படி எல்லாம் ரசியா இருக்கு, இதெல்லாம் ஞாத்திருத்தினுடைய ரூபம்தான். இப்போ எனக்கு நாக்குல ருசியே தெரியல, எனக்கு எனக்கு இப்பெல்லாம் நாக்கு சுத்த போய் எடுத்தோம், டயட்ல இருக்கிறதுனால எதுவும் எனக்கு தேவை தெரியறது இல்லை, ஏதோ உப்பு அதிகமா இருந்தா மட்டும் தெரியறது, மீன் மத்தபடி எதுவும் தெரியறதில்ல, ஏதோ குக்கரா சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்ப ஏன் அப்படின்னா ஏதோ தோஷம் இருக்கிறதுனாலதான், உடம்புல தோஷம் இருக்கிறதுனாலதான். அதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு, ஆசிரமத்துல நாங்க சாப்பிட்டு இருப்போம், என் எதிர ஒருத்தர் சுவாமி உட்காந்து இருப்பார், அவர் சாதிப்பா பிரசாதத்தை, குழம்ப சாதிப்பா, குழம்பு சாதிக்கவே அவர் சொல்லிடுவார், இது கொஞ்சம் புளிப்பா இருக்கு இன்னைக்கு இந்த குழம்பு அப்படின்னு. பக்கத்துல இருந்து கேட்பார், அது எப்படி உனக்கு தெரியுது, சாப்பிடவே இல்லையே நீ, அல்ல அதை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றாரு, அது எப்படின்னு தெரியல. அதே அவ வந்து ஒரு கரும்பு போட்டார், அந்த கரும்பு அடைய சாப்பிட்டுட்டேன், இதே 4-5 வருஷம் முன்னாடி சாப்பிட்டுட்டு, வாழக்கா நன்னா பண்றக்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே எதிர அந்த சுவாமி சொன்னார், சுவாமி இது வாழக்கா இல்ல கரணக்கிழங்குன்ற, என் நிஜமா என் வாழக்காவுக்கும் பகவசாட்சியா நடந்தது, ரெண்டு காய்க்கும் வித்தியாசம் தெரியல எனக்கு, ருசி தெரியல, அவர் பார்த்த உடனே சொல்றது என்ன காய் அப்படின்னு. சில பேர் அந்த ஞானம் இருக்கே அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஞாத்திருத்தம், அதுதான் பிரதான தர்மமா இருக்கு இவனுக்கு. நேத்தி அதிகரணத்துல ஆத்மா அதிகரணத்துல என்ன சொல்றோம், ஞான சங்கோஜ விகாசம், அந்த ஞாத்திருத்தத்துல ஞானத்தினுடைய குறைபாடோ இல்லது அதிகமா இருக்கிறதோ இதுதான் நமக்கு சிருஷ்டின்னுட்டு, அதுவும் கர்மானுகுணமானு சொல்லியிருக்கோம். ஆகையினால இது ஸ்ருதி சொல்றது, இதெல்லாம் நாங்க ஏதோ கற்பிக்கல. அதனால இத்தியாதி ஸ்ருதிபியா பத்த முக்த உபயாவஸ்தா ஞாதைவ ஆத்மா, ஞாதைவ ஞாதாயேவ, இவன் ஞாதாவாகத்தான் இருக்கிறானே தவிர்த்து, நீ வெறும் ஞான சுரூபம் ஒண்டிதான் சொன்னியே, ஞான சுரூபம் மட்டும் அல்ல ஞாதாவாக இருக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த இடத்துல. இந்த இடத்துல ஞான மாத்திர வியபதேசத்து இல்ல இல்ல, ஞான விஞ்ஞானம் யஜ்யம் தமத்தேன்றதே, அதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவ பதில் அப்படின்ன, ஞானஸ்ய பிரதான குணத்வா, பிரதானமான குணம்ன்றது சுபாவம்ன்றது ஆத்மாவுக்கு ஞானம்தான், அது பூர்த்தியா அப்படியே பிரசுரமா இருக்கு, வியாபிச்சிருக்குது அந்த ஞாத்திருத்தம் ஞானம்ன்றது, அது வியாபிச்சிருக்கிறதுனால விஞ்ஞானம்னே சொல்றோம், விஞ்ஞான கணையேவ விஞ்ஞானம் யஜ்யந்தனத்தே அப்படின்லாம் சொல்றோம். பின்னாடி சொல்ல போற
சகுன சார்த்தாத்து சத்தியபதேச பிராஜ்யவத் அப்படின்னு சொல்ல போறேன். அதனால இது பிரதான குணமா இருக்கிறதுனால அது மாத்திரம் இல்லாம சுரூபானுபந்தித்வேன சுரூப நிரூபக குணத்துவா. இப்போ இவனுக்கு ரொம்ப கருணை அதிகம், இவனுக்கு ரொம்ப கோபம் அதிகம் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சுரூபத்துக்கு அணுகுணம் இல்லை. அவனுடைய சிரச வயதுனா அவன் சுவாவம் கருணையா இருக்கான், சிறதனையும் கோபப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் ஞாத்திருத்துவம் இருக்கு பாருங்கோ, அது சுரூபத்தை சேர்ந்த இருக்கிற குணம், எப்பொழுதும் பிரிக்க முடியாத குணம் அது. காருண்யம் கோபம் எல்லாம் மாத்திக்கலாம், அதெல்லாம் மாத்திக்கலாம். ஆனால் இந்த ஞாத்திருத்துவம் ஒரு குணம் இருக்கே அத மாத்தவே முடியாது, அது அப்படியே இருக்கும். பிறந்த குழந்தையா இருந்தா கூட சரி, அந்த பிறந்த குழந்தைய நான் ஒரு வாட்டி கேட்ட குழந்தைய அளவே இல்லையே அப்படின்னு என் மருமகன் பிறந்தான். உடனே சிஸ்டர் என்ன பண்ணாங்க இருந்தவோ, அந்த உதட்டு கீழே தன்னுடைய கையால் அப்படி சுரீர்னு ஒரு இதை கொடுத்துட்டா, அடிக்கிற மாதிரி சுரீர்னு பண்ணிட்டா. ஒரு 10 செகண்ட் சவுண்டே வரல, அதுக்கப்புறம் வீல்னு கத்தினான் என் மருமகன். என்ன அத கொஞ்சம் நிதானமானாலும் உரைக்கிறதா இல்லையா அவனுக்கு, என்ன அடிக்கிறா அப்படின்னு உரைச்சு அவன் அழறான். அந்த ஞானம் அது வந்து சுரூபானுபந்தியா இருக்கு. அதனால அது பிரதான குணம், சுரூபானுபந்தித்வேன சுரூப நிரூபக குணத்துவா. அதனாலதான் வந்து சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம் ஆனந்தத்துவம் இதெல்லாம் வந்து பரமாத்மாவுக்கு சொல்றோம். நமக்கும் அந்த ஞானத்துவன்றது குணம் உண்டு, அது நமக்கும் உண்டு. அது அதெல்லாம் இந்த கீதா வியாக்கியான பாஷ்யத்துல சாஸ்திர சிந்திரிகள்ல விதமா சாதிச்சிருக்கார், இங்கேயும் சாதிக்கிறார். அப்புறம் ஆத்மஸ்வரூபசிய ஞானவது சுப்பிரகாசத்வாத்வா உபபத்தியதே. ஆத்மஸ்வரூபம் இருக்குதே அதுவும் ஸ்வயம் பிரகாசம் தான். அது எப்படின்னா ஞானம் மாதிரி, ஞானம் ஸ்வயம் பிரகாசம். நீங்க ஒரு வஸ்துவை பாக்குறீங்க, ஒரு வஸ்துவை நம்ம பாக்குறோம், நீங்கன்ற நம்ம எல்லாரும் ஒரு வஸ்துவை பார்க்கணும். ஒரு வஸ்துவை பார்த்தோம்னாக்க அந்த கடத்தை பார்த்தவொன்னே எனக்கு கடவுளுக்கு ஞானம் வந்துருச்சு, நமக்கே பிரிக்கிறது எனக்கு கடவுளுக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு தெரியுது. இதுதான் ஸ்வயம் பிரகாசம். ஒருத்தர் எனக்கு சொல்ல வேண்டாம் உனக்கு கட ஞானம் வந்துருச்சுன்னு சொல்ல வேண்டாம், நான் இன்னொரு ஞானத்தினால அதை அனுமானம் பண்ண வேண்டாம், எனக்கு சொதக எனக்கு பிரகாசிக்குது. அந்த மாதிரிதான் ஆத்மஸ்வரூபம் கூட ஸ்வயம் பிரகாசமா இருக்குது. அதனால இந்த வந்து விஞ்ஞானம் யஜ்யம் தனதே அப்படின்னு வெறும் ஞான மாத்திரத்தை சொல்றதுன்றது கூட சரியா போயிடுறது, அது தோஷம் இல்லை. அப்புறம் சுஷுப்தி மூர்ச்சாதோ சதேவ ஞானம், ஞானம் சத்து அது இருக்கப்போ தூங்கறச்சேவோ மூர்ச்சாத செய்தியோ அப்போ ஞானம் இருக்கு. இருந்தா கூட கர்மனா சங்குச்சிதம், நம்மளுடைய புண்ணியபாபரூப கர்மாவனால அது சங்குச்சிதமா இருக்கு. சங்குச்சிதமா இருக்கிறதுனால அனபிவியக்தம் அபி, அனபிவியக்தம் அபிவியக்தம் இல்லை, நமக்கு ஸ்பஷ்டமா தெரியறது இல்லை, அனபிவியக்தமா இருக்குது, அது வெளிப்படல. வெளிப்படாதனால நமக்கு ஒண்ணும் தெரியல. அது அழகான ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்ல போறேன், இங்கே 10வது சூத்திரத்துல பாதிக்க போற, அப்ப அதை பார்க்கலாம். அப்போ வந்து சங்குச்சிதம், சங்குச்சிதம் அனபிவியக்தம் அபி ஜாகராதோ விகசிதம் அபிவியஜதே. முழுச்சின் இருக்கச்ச ஞானம் விகசிதமாயிடுறது, அதனால நமக்கு தெரியறது. இப்ப பார்த்து தூங்கச்ச நமக்கு ஒண்ணும் தெரியல. தூங்கி எழுந்த உடனே சுவாமி வந்து சயன சென்று இருப்பார், அப்படியே நடந்து வச்சிருக்கேன். அந்த கடைசி காலத்துல அடைய சுவாமியோடைய கூட இருந்திருக்கேன். சுவாமியினுடைய ஞானம் எந்த காலத்திலையும் குறவுப்பட்டதே கிடையாது. வயசாகிடுச்சா மறந்து கொடுத்தோன்னாலே அந்த மாதிரிலாம் கிடையாது சுவாமிக்கு. எல்லாம் அப்படியே நம்ம சகசிரநாமம் சுவர்நாட்டம் சொல்ற மாதிரி அவ்வளவு ஞாபக சக்தி. சுவாமி நிந்திரையிலேருந்து எழுந்துள்ளினா ஏதாவது கேட்டா கூட உடனே சுவாமி அதுக்கு சமாதானம் சச்சுக்குவேன். இப்போ தூங்கச்சா நான் அங்க கேட்கல, தூங்கிட்டு இருக்க, எழுந்த உடனே அதை கேட்ட உடனே உடனே சொல்றாரு, இப்பதான் தூங்கி எழுந்திருக்கேன் எனக்கு நான் அப்படி எல்லாம் கேட்கல, டக்குன்னு ஸ்பிரிக்கிறது. அற்புதமா சுவாமி சமாதானம் சாதிச்சாகும். பெரிய பெரிய மகான்கள்லாம் தூங்க சேவோ முழிச்சின்றிருக்கு சேவோ எப்பவா இருந்தாலும் சரி அந்த ஞானம்ன்றது பிரசரமாயின் இருக்கு. ஆனால் பிரசரமாகிற ஞானமானது சில சமயம் தெரியறது,
சில சமயம் தெரியல, சில சமயம் தெரியறதுன்றது இது இல்லை. அதாவது தூங்குற சமயத்துல தெரியறதே கிடையாது, தூங்குறது தூங்குற சமயம் தெரியறதே கிடையாது. அது காரணம் கர்மாவானது சங்குஜிதமா இருக்குது, சங்குஜிதமா இருக்குது கர்மான்றது. கர்மா நம்மளுக்கு ஞானத்தை அப்படி இது பண்ணி விடுறது, அதனால அபிவியக்தம் இல்லை. அதை வச்சுட்டு ஞானமே இல்லைன்னு சொல்றது தப்பு. அதனால அபிவேஜதி என்ன விரோத, விரோதமே கிடையாது. நப்ரேத்த சம்யாசின்னு சொன்னமே அதுக்கு என்ன சொல்லுவேன் நீ, முக்தி தசையில அங்க போயிட்டா ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னமே, ஞானமே இல்லையன்னு சொன்னமேன்னு கேட்ட அதுக்கு பதில், இது சாம்சாரிக தேகாதி அஸ்மரண விஷயம். சம்சார திசையில தேகம், இந்த தேக சம்பந்தமான உறவுகள் அதெல்லாம் ஸ்மரிக்கவே மாட்டான். இந்த பிழையிலேருந்து நம்ம விடுதலை ஆகிதான் போனோம், அங்க போயிருக்கோம், அங்க போய் திருப்பி இத்தம் அடைஞ்சிட்டு இருப்பானா, அந்த சிந்தனையே நமக்கு வராதே. அது அந்த விஷயம் அது. ஏன்னா அங்க வாக்கியம் நோபஜனம் ஸ்மரன் இதம் ஷரீரம், இதம் ஷரீரம் உபஜனம் ந ஸ்மரன்னு அதை நினைக்க கூட மாட்டான். உபஜனம்னா இந்த சரீர பந்துக்கள் இவாள் எல்லாம் நம்ம வந்து நினைக்க கூட மாட்டாம அப்படின்னு அங்க வர்றது வாக்கியம். அதனால இத்தியாதினா ஐகார்த்தியாது, ஐகார்த்தியம் இருக்கு, ஒரே அர்த்தம் தான். அப்ரேத்த சம்யாஸ்தின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி இந்த சம்சார சம்பந்தமான விஷயங்களை நினைக்க மாட்டான்றதுனால அதை சொன்னித்தே தவிர்த்து ஒரேடியா ஞானமே இல்லைன்றது கிடையாது. ஏன்னா அப்புறம் சொல்ல போறோம் வந்து அவனுக்கு சங்கல்பத்தினாலேயே எல்லாம் எது பித்தகா பிதரலோக காமாக தசு சங்கல்பா தேவ பிதர சமத்திஷ்டந்தின்னா அங்க வாக்கியம் வரப்போகுது. யார் எது பிதரலோக காமோ பவதி, இவனுக்கு வந்து இது வரைக்கும் எத்தனை பிதாக்கள் இருந்திருப்பா, எத்தனையோ ஜென்மாக்கள்ல அத்தனை பிதாக்களையும் நான் பார்க்கணும்னு அவன் ஆசைப்பட்டானா, அங்க முக்தி திசையில இவன் சங்கல்பிச்சானு உடனே அத்தனை பேரை வந்து நின்றுருவா. இப்ப அந்த சங்கல்பம்னா ஞானம் வேணுமா வேணாமா, ஞானம் இல்லாம சங்கல்பிக்க முடியாது. அதனால எப்பொழுதும் ஞானம் இருக்கு, அது அர்த்தம் அது. அதனால சர்வக அது வந்து இத்தியாதினா ஐகாத்தியாது. அப்புறம் விபுன்னு சொன்னமேன்னா அதுக்கு பதில் சொல்ற சர்வகதத்துவம் அணுத்வ கத்தியாதி ஸ்ருதி விருத்தம். அணுத்துவம் இருக்கு, ஜீவன் அணு அப்படின்னு இருக்கு. ஜீவன் அணுன்றது ஸ்ருதியே சொல்றது. அத மாதிரி ஸ்ருதி அடுத்த சூத்திரத்தை சொல்ல போற, அடுத்த சூத்திரத்தை சாதிக்க போற. அதனால கதியும் இருக்கு, உத்கிராந்தி இருக்குது, ஆதித்தியும் இருக்குது. இங்கேருந்து கிளம்புதல் உத்கிராந்தி, அதுக்கப்புறம் அங்க போறது, திரும்பி அங்கேருந்து வர்றது, இது அத்தனையும் ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நையாயிக்கணும் ஒத்துக்கிறான், என்னன்னா அவனுக்கு புனர்ஜென்மம் உண்டு அப்படின்லாம் ஒத்துக்கிறான். புனர்ஜென்மம் உண்டுன்னு எங்கயோ போயிட்டு தானே வரணும் அவன். அப்ப போனோம் போகலன்னா விபுவா இருந்தா போகவே வேண்டாமே, விபுவா இருந்தா போகவே வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சு உள்ளோம். அதனால இவனுடைய நையாயகன் வைசேஷிகன் சொல்றதெல்லாம் சரியா இருக்காது, ஸ்ருதி விருத்தமா போயிட்டதுனால. அதனால அணுத்துவ கத்தியாதி ஸ்ருதி விருத்தம், அணுத்துவத்தை சொல்றது ஸ்ருதி, கதிய சொல்றது, ஆகதிய சொல்றது, உத்கிராந்திய சொல்றது. அதனால அந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் விரோதம் வந்துடும். ஆகையினால இவன் ஞாத்தாதான், இவன் அணுதான் அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கப்படுகிறது. சூத்திரார்த்தத்து, சூத்திரார்த்தம் என்ன, ஞாத ஏவ அப்படின்னா அதக, அதகன்னா ஸ்ருதேகன்னு அர்த்தம். ஏன்னா போன சூத்திரத்துல நாத்மா ஸ்ருதேக அப்படின்னு இருக்கு, அதனால அத்தக அப்படின்னு சாதிச்சுட்டார். ஸ்ருதேகன்னு சொல்லிருக்கலாம், ஏற்கனவே சொல்லியாச்சு சுதேகன் போன சூத்திரத்துல, போன அதிக நேரத்துல ஆத்மா சுதேகன் இருக்குது, அந்த சுதேகன்றது இங்க எடுத்துக்கணும். அதனால அத்தக சுதேகே ஞாதா ஏவ, இவன் ஞாதாதான், ஞாத்திருத்தம் இவனுக்கு உண்டு, அதனால ஞாதாவாகத்தான் இருக்கான் இருக்கான் ஜீவன் அப்படின்னு ஆறுது. பாஷ்யத்துல என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்ருதேரேவ ஞாதைவ அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். ஸ்ருதியினாலேயே ஏவகாரமும் இங்க சொல்லப்பட்டதா தான் ஆகும். ஏன்னாக்கா சர்வம் வாக்கியம் சாவதாரணம்னு ஒரு நியாயம் உண்டு,
எதை சொன்னாலும் உறுதிபட சொல்லணும் அப்படின்றது. ஆகையினால சர்வாத்மனா ஞாத்ருத்வம்ன்றது இவனுக்கு உண்டு. ஞானஸ்வரூபம் நீயே ஒத்துருக்கேன், நானும் ஒத்துருக்கேன். ஞாத்ருத்வம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கோ, அந்த ஞாத்ருத்வம் எப்பொழுதும் இருக்குன்னு நாங்க சொல்றோம். வைசேஷிகன் மாதிரி நாங்க சொல்லலை அப்படின்னு நீங்க முடிக்கிற அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.